சுவாமி விவேகானந்தரின் வீர மொழிகள் பாகம் 5. மனிதனுக்கும் மிருகங்களுக்கும் உள்ள முக்கிய வேற்றுமை மன ஒருமைப்பாட்டு ஆற்றலை. செயலின் எந்த துறையிலும் வெற்றி என்பது இதை பொறுத்தே அமைகிறது. இந்த ஒருமைப்பாட்டு ஆற்றலின் வேறுபாடே மனிதர்களுக்கு இடையில் கூட வேற்றுமையை ஏற்படுத்துகிறது. மிக சாதாரண மனிதனையும் மிக மேலான மனிதனையும் ஒப்பிட்டு பாருங்கள். ஒருமைப்பாட்டு அளவிலேயே வேறுபாடு உள்ளது. சாதாரண மனிதனில் 90% எண்ண ஆற்றல் வீணாகிறது. ஆகையால் அவன் அடிக்கடி தவறு செய்கிறான். பயிற்சி பெற்ற மனிதனின் மனமோ தவறே செய்வதில்லை. அற்ப இதயம் படைத்தவர்களிடமிருந்து என்ன வேலையை எதிர்பார்க்கிறாய்? ஒன்றுமில்லை. நீ கடலை கடக்க விரும்பினால் உனக்கு இரும்பை ஒத்த சங்கல்பம் வேண்டும். மலைகளை துளைத்து செல்ல விரும்பினால் அதற்குரிய வலிமை வேண்டும். நல்ல எண்ணங்களும் கெட்ட எண்ணங்களும் இரண்டுமே ஆற்றல் நிறைந்தவை. இவை பிரபஞ்சத்தில் நிறைந்து இருக்கின்றன. இந்த சிந்தனைகள் செயல்படும் வரை சிந்தனைகளாகவே இருக்கின்றன. உதாரணமாக, ஒருவன் அடிக்கிறான். அடிக்கும் வரை அவன் தன் கையில் உள்ள சக்தியை செயல்படுத்தும் வரை அந்த சக்தி எங்கிருந்தது? கையில் மறைந்திருந்தது. நல்லெண்ணம் தீய எண்ணம் இரண்டின் வாரிசுகள் நாம். நாம் தூய்மை பெற்று நல்லெண்ணத்தின் கருவிகளாகிவிட்டால் அந்த எண்ணங்கள் நம்முள் நுழையும். தீய எண்ணங்கள் நல்லவர்களுக்குள் நுழையாது. மனிதகுல வரலாற்றில் இந்த இறை தூதர்கள் வருவதை காண்கிறோம். தங்கள் பணி தயாராக இருப்பதை பிறப்பு முதல் இவர்கள் காண்கிறார்கள். முழு திட்டமும் அவர்கள் முன் தயாராக இருக்கிறது. அதிலிருந்து அவர்கள் இம்மியளவும் பிறழ்வதில்லை. ஒரு பணிக்காக வருவதால் அவர்கள் ஒரு செய்தியுடன் வருகிறார்கள். அவர்கள் பேசும்போது உலகம் கேட்டுத்தான் ஆக வேண்டும். அவர்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் நேரடியாக ஆணித்தரமாக வெளிவருகிறது. வெடிகுண்டை போல் வெடிக்கிறது. பின்னால் சக்தி இல்லாவிட்டால் வெறும் சொல்லில் என்ன இருக்கிறது? நீங்கள் எந்த மொழியில் பேசினால் என்ன? அதை எப்படி பேசினால் என்ன? நீங்கள் பேசுவது இலக்கண சுத்தமாக இருந்தால் என்ன? கவிதை நயமாக இருந்தால் என்ன? நீங்கள் பேசும் மொழி சொல் அலங்காரத்துடன் இருந்தால் என்ன? இல்லாவிட்டால் என்ன? முக்கியம் என்னவென்றால் கொடுப்பதற்கு உங்களிடம் ஏதாவது உள்ளதா இல்லையா என்பதுதான். அது கொடுக்கல் வாங்கல் விஷயமே தவிர வெறுமனே கேட்கும் விஷயம் அல்ல. கொடுப்பதற்கு உங்களிடம் ஏதாவது இருக்கிறதா? அதுதான் முதல் கேள்வி. இருந்தால் கொடுங்கள். நீ எதை செய்தாலும் அதன் பொருட்டு உனது மனம் இதயம் ஆன்மா முழுவதையும் அதற்கு அர்ப்பணித்துவிடும். ஒருமுறை சன்னியாசி பெரியவர் ஒருவரை நான் சந்தித்தேன். அவர் தமது கடவுள் வழிபாட்டிற்கும் தியானத்திற்கும் எவ்வளவு ஊன்றி கவனமும் கருத்தும் செலுத்துகிறாரோ அதே அளவுக்கு ஊன்றிய கருத்தோடு தமது பித்தளை பாத்திரங்களையும் தேய்த்து பொன் போல பிரகாசம் உள்ளதாக செய்து கொள்வார். இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே பரிசுத்தத்தை எப்படி அடைவது? நாம் எல்லோரும் காட்டு குகைகளுக்கு போவோமா? அதனால் என்ன நன்மை வந்துவிடும்? மனம் கட்டுப்பாட்டிற்குள் இல்லாவிட்டால் குகையில் வாழ்வதில் எந்த பயனும் இல்லை. அதே மனம் எல்லா தொந்தரவுகளையும் அங்கேயும் கொண்டு வரும். குகையில் 20 பேய்களை பார்ப்பீர்கள். ஏனென்றால் எல்லா பேய்களும் மனத்தில்தான் உள்ளன. மனம் கட்டுப்பாட்டிற்குள் இருந்தால் குகையை எங்கு வேண்டுமானாலும் நாம் கொண்டு வரலாம். நாம் இருக்கும் இடத்திலேயே அந்த சூழ்நிலையை பெற்றுக்கொள்ளலாம். உலகம் நமக்கு எப்படி தோன்றுகிறது என்பது நமது மனப்பான்மையை பொறுத்தது. நமது எண்ணங்களே பொருட்களை அழகானவை ஆக்குகின்றன.
அவற்றை விகாரமானவை ஆக்குவதும் நம் எண்ணங்களே. உலகம் முழுவதும் நம் மனத்தில்தான் இருக்கிறது. எதையும் சரியான முறையில் பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள்.